आस वसूल आगे उपलब्ध उपलब्ध उदवियाँ
இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு, இவர் எப்படி ராஜேந்திரனுக்கு துணை போனாரு? எல்லாம் பணம் தான் காரணம். சரி சீதா, நான் கிளம்புறேன். ரெண்டு நாள் இருந்துட்டு போயேக்கா. எப்படி சீதா முடியும்? ராம பத்தி எந்த தகவலும் இல்ல. அதுவும் இல்லாம பெரிய தனு சொர்ணக்காவும் நான் போனோன்னு திரும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணு? கவலைப்படாதக்கா, ராம கிடைச்சிருவா. எப்படிக்கா இருக்க சாவித்ரி? அண்ணி அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னக்கா விபூதி? அப்பா ஏன்க்கா என்ன பார்க்க வரல? என் மேல கோபமா இருக்காரா? இனிமே யார் மேலயும் கோபப்பட மாட்டாரு. தெய்வத்தோட தெய்வமா அவர் சேர்ந்துட்டாரு. என்னக்கா சொல்ற? ஆமா, இது அப்பாவோட அஸ்தி. நமக்கு ஆசீர்வாதமா கிடைச்சது. இந்த அஸ்தியை இங்க எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இனிமேலாவது நீ திருந்தணும். அப்பா உயிரோட இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுற மாதிரி நீ எதுவும் செய்யல. இனிமே இதை நெத்தியில வச்சுக்க. மனுஷனா திருந்து வாழணும். அப்பா உனக்கு துணை இருப்பாரு. கொடுமையான விஷயம் சீதா. அதுவும் உங்களெல்லாம் ஆதரவு இல்லாம விட்டு உங்க அப்பா திடீர்னு போனது உண்மையிலேயே கொடுமையான விஷயம். என்னால ஜீவிக்கவே முடியல. எப்படி உங்க குடும்பம் சிதறி போச்சு? எங்களுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். பிளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஏன் காரணம் கூட எனக்கு தெரியாது. ஏதோ என்னால முடிஞ்சது ரெண்டு வாரத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். பிளீஸ் அக்கா, நீ அப்பா சொல்ற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற. அவர் நம்மளை கலாட்ட பண்ணதுக்காகவோ வெறுப்பேத்துறதுக்காகவோ இங்க வரல. உண்மையிலே துக்கம் விசாரிக்கதான் வந்தாரு. அவரே எங்க இப்படி இன்சல்ட் பண்ணி அனுப்பின? ஆமா சீதா, அந்த தம்பி நம்ம குடும்பத்து மேல அக்கறை வச்சிருக்கா. மாமாவோட போட்டோ பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா? விஷ்ணு ஆயிரம் தப்பு செஞ்சுட்டு ஜெயில இருக்கா. அவனை மட்டும் பாஸ்தோட போய் பார்த்துட்டு வர. இவர் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? விஸ்வா நம்ம கூட பிறந்த தம்பி. அவன் இந்த ஆளோட இணைச்சு பேசாத. அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்ல மனசு இருக்கு.
அவரை மதிக்கலனாலோ அவர்கிட்ட இருக்கிற மனிதாபிமானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். பகவானே, என்ன வெயில்! நான் இந்த வீடு சுபிச்சமா இருக்கணும்னு கோயில் கோயிலா சுத்தின்னு இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? மாப்பிள, உங்களை என்னதான் சொல்லின்னு இருக்கேன். பெரியவா வாய் வலிக்க பேசின்னு இருக்கச்ச, கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. கௌரவமா இருக்கணும், ஆத்துக்காரிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ? இப்படி குட்டி போட்ட பூனையாட்டம் தெற்கும் வடக்குமா ஆத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சும்மா இல்ல, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு போனே அது செல்பட்டு வரல, என்ன பண்ண சொல்றேன்? ஆமா, என்ன பெரிய வேலைக்கு போனேல்? அஞ்சு நாள் போனேலன்னா ஆறாவது நாள் ஆத்துக்கு வந்துருவேன். இந்த அஞ்சு நாள் சம்பாதியத்துல ஆயுசு முழுக்க சாப்பிட முடியுமோ? இந்த காலத்துல பெரிய பெரிய கம்பெனில வேலை பாக்குறவாளா பார்ட் டைம்ல ஏதாவது வேலையை பார்த்து சம்பாதிக்க முடியுமான்னு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கா. நீங்க என்னடானா ஃபுல் டைம் ஜாபே இல்லாம ஆத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கள். அத்தை, போது, நிறுத்துங்க. ஒரே கம்பெனில ஒருத்தர் கொத்த தெரியாம நாங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருக்கோம். எனக்கு பிடிக்கலன்னு அவர் போல, அவருக்கு பிடிக்கலன்னு நான் நின்னுட்டேன். அங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து இனிமே என் முன்னாடி ஆம்பையான மட்டுமா பேசாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. பேசலடி அம்மா, உன் ஆத்துக்கார நான் ஒன்னும் பேசல. உலகத்திலேயே இல்லாத அதிசயமான புருஷ மொண்டாட்டியா இருக்கேன். இனிமே அந்த காசி விஸ்வநாதன் தான் உங்களை காப்பாத்தணும். என்ன ராமைய? அடே, வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன நினைவு இருக்கா? நான் தான் கான்ட்ராக்டர் சுப்பு ஐயர். உங்களை மறக்க முடியுமா? எப்படி இருக்கே, சௌக்கியமா இருக்கலா? ஆத்துல குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்காளா? பேஷா. பாக்கியம் பார்த்து நேரிக்கிறியே, போய் மாமா காஃபி. வேண்டாமா. ஏன்னா எனக்கு சுகர் ப்ராப்ளம். டாக்டர் காஃபியில சுகரை கட் பண்ணுன்னு சொல்லிட்டார். நான் என்னடா காஃபியே கட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ராமையர் சிம்லால நம்மடவாலாம் சேர்ந்து ஒரு கிருஷ்ண கோயில் கட்டுறா. அதுக்காக சவுத்துலேருந்து தஞ்சாவூர், மதுரை, கும்பகோணத்துலேருந்துலாம் சதபதிகள் போயிருக்கா. பெரிய பட்ஜெட்டு, பெரிய கோயில். அங்கே போயிருக்கிற சதபதிக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஆகாரம் ஒத்துக்கலை. கோயில் கட்டி முடிஞ்சு கும்பாஷன் முடிகிற வரைக்கும் அவாள்லாம் அங்கே தான் இருந்தாகணும். அவாள்லாம் நம்ம சவுத் இந்தியன் பிராமணால் சாப்பாட்டை தான் விரும்புகிறா. சாப்பாட்டுக்கு ஆள் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்புன்னு தெரிஞ்ச உடனே ராமையரை வீட்டை தேடி ஓடி வந்துட்டேன். உடனடியாக புறப்பட தயாராக இருக்கணும். என்ன சொல்கிறேள் சுபையர்? இந்த வேலை நான் பண்ணித்தர வேலை தான், ஆனால் அன்றைக்கு ஒத்து வராது. சிம்லாக்குள்ள தாங்குற அளவுக்கு என் உடம்புல திடம் இல்லை. அதனால் என்னை மன்னிச்சுருங்கோ. நீங்கள் வேற ஆளை பார்த்துங்கோ ப்ளீஸ். என்ன ராமையர் இப்படி சொல்லிட்டேள்? நம்மடவா சமையல்ல நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேரை வேற சொல்லிட்டேன். இல்லை சுப்பையர், இது பகவானுடைய சமாச்சாரம். நான் வேலைக்கு ஒத்துண்டு அது பாதி நிறுத்துனா அந்த பாவம் என்ன வந்து சேரும்? நீங்கள் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிங்களே. இதை பாருங்க, இந்த விலாசத்தை தான் நான் இப்போ தங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவாளா, நல்ல ருச்சியாக சமைக்க தெரிஞ்சவாளா, அதுவும் முக்கியமாக நல்ல ஒழுக்கம் உள்ளவாளா, மரியாதை தெரிஞ்சவாளா இருக்கணும். அது மாதிரி நல்லவாளா பார்த்து கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. என்ன, அப்போ நான் வரட்டுமா? நல்லது, நான் வரேம்மா. வாங்கோ. என்ன ராமையர், உங்க ஆத்துக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே எதிர்க்க வந்துட்டேன். என்ன மாமி, என்ன விஷயம்? என்ன விஷயம்? எல்லாம் மாப்பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு தான்.
குட்டி சின்சியரா வேலைக்கு போறதா கோபி சொன்னானே. மாப்பிளையுடைய சின்சியாரிட்டிய அந்த அழுக்கு பிடிச்ச கோபி தான் பாராட்டணும். மாப்பிளையும் வேலைக்கு போறதில்ல, ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்த ஜானுவையும் போக விடாம கெடுத்துட்டார். இப்ப ரெண்டு பேரும் ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படி தண்டமா உட்கார்ந்துட்டு இருந்தா புவாவுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது மாமி, அவனுக்கு நல்ல வேலை அமைய மாட்டேங்கிறது. பாவம் குட்டி. என்ன பாவம், அப்ப கௌரவத்தை பார்க்கப்படாது. புருஷன் மண்டாட்டி ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுல என்ன தப்பு? ஏதோ ஈகோ பிரச்சனையா? எனக்கு ஒன்னும் புரியல, என்னது ஈகோ? இத பாருங்க ராமையர், ஜானுடைய கல்யாணத்தை நிறுத்தி அவளை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினேள். அதுக்கு நான் உங்களுக்கு 1000 தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிட்ட அவளை புடிச்சு கொடுத்து அவளை பாலு கிடத்துல தள்ளிட்டேளே. மம்மி, இந்த விளையாட்டுல சுப்பு ஏறணும் இருப்பார். குட்டிய வாத்து கழிச்சுங்க. சிம்லால கிருஷ்ணகோயில் கட்டலாம். அப்படியா? அங்க வேலை செய்ய சபரிகளுக்கு சமைச்சு போடணும், நல்ல சம்பளம் கொடுப்பா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மம்மி. ரொம்ப சந்தோஷம் ராமையர், பாரு. ஜானு, ஜானு, இத செத்த பாரு. இது யாரோட விலாசம்? இது சுப்பையரோட விலாசம். இவர் கான்ட்ராக்டரா இருக்காரா. சிம்லாவுல ஒரு பெரிய கிருஷ்ணன் கோயில் கட்டுறாளா. நம்ம ஊர் ஸ்தபதிகள்லாம் போயிருக்கா. அவளுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு ஒரு சமையல்காரர் தேவையா. நம்ம மாப்பிள்ளை இந்த வேலையை ஒத்துண்டாருன்னா கை நிறைய காசு வரும். இந்த வேலையாவது அவரை ஒழுங்க பார்க்க சொல்லுடி. சிம்லாவுக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு ஒண்ணு இல்லை, இங்க இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா நல்ல வேலை தேடிந்து வரப்போ ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஜானு நீ புறப்படு, நம்ம காஞ்சிபுரம் போலாம். என்னென்ன கொஞ்சம் பணம் இருக்கு, சின்னதா ஒரு கடையை வச்சுட்டு பொழைச்சுக்கலாம். ஆமா அத்த, நானும் அப்படிதான் நினைச்சேன். காஞ்சிபுரமே போயிடலாம். போயிடலாம், ஆனா ஒரு கண்டிஷன். உன் ஆத்துக்காரரை இங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் என் கூட வா. அத்த, ஏன் இப்படி பேசுறேன்? உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? புத்தி இல்லாம ஏன் ஆத்துக்காரர் விட்டுடுவான்னு சொல்றீளே? இந்த வார்த்தை வேற யாரோ சொல்லிருந்தாங்கன்னா வெளில போகணும்னு சொல்லிருப்பேன். ஆமாடி அம்மா, நீக்கு புத்தி தான் கெட்டு போயிடுது. புத்தி கெட்டு போய் தான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆவது நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். இனிமே நான் பேசல, உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க. ரொம்ப நன்றி மாமி, இதுக்குதான் வந்திருக்கடா நீங்க காசில இருந்து. அதாவது இவன் சந்தோஷமா இருக்கும்ன்றதுதான் உங்களுக்கு ரொம்ப அக்கறை இல்லையா? எதுல சந்தோஷம் உங்களுக்கு? என்ன புரிஞ்சு இருக்கிறதுதான் உங்களுக்கு சந்தோஷமா?